Hello friends, welcome to this video. Today's topic, very good news. 157 medical colleges, Mbbs seats increase aapo, official announcement. 2024 முடிஞ்சிடும். இப்போ 157 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு எங்கள் பார்லிமெண்ட்டில். அது எப்படின்னா 3 ஸ்டேஜில் வந்து அது ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ அவுட் ஆஃப் 157 கவர்மெண்ட் காலேஜ் மெடிக்கல் காலேஜில் ஆல்ரெடி 108 மெடிக்கல் காலேஜ் ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு. அப்போ இந்த ரிமைனிங் 49 மெடிக்கல் காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த இயர் 2024. இதனால எம்பிபிஎஸ் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த 157 அப்ரூவ் ஆனதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து ஒரு 58 காலேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு. அடுத்த செகண்ட் ஸ்டேஜில் 24 மெடிக்கல் காலேஜ் ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இப்போ தேர்டு ஸ்டேஜில் 75 கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணணும், ஆனால் 26 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அப்போ பேலன்ஸோடு இருக்குது, 49 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ 2024 கூட ஸ்டார்ட் பண்ணணும், அது அப்ரூவ் ஆகிருக்கு, அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன். இப்போ 49 நியூ மெடிக்கல் காலேஜ் வரும்போது இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் எம்பிபிஎஸ் சீட்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 2014 பார்த்தா 50,000 மெடிக்கல் சீட்ஸ் இருந்துச்சு எம்பிபிஎஸ் சீட்டு, ஆனால் இப்போ 108 மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது 1,07,000 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்கு ஆஸ் ஆன் டேட். இப்போ புதுசாக 49 மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்படி ஆனால் டோட்டல் எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து 1,08,848 சீட்ஸை இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நமக்கு ஒரு குட் நியூஸ், இது டோட்டல் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, டோட்டல் எம்பிபிஎஸ் சீட்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நீட் 2024 ஆஸ்பிரன்ஸுக்கு இது ஒரு குட் நியூஸாக இருக்குது. சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ.